நம்மள என்ன ரெண்டு பேரும் இழுச்சாவே நினைச்சாங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இவங்க லவ் பண்ணுவாங்களா? அதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணுமா? இது அப்படி இருக்கு. அக்கா பொண்ணுக்காக ஆம்லெட் போடுற தப்பே இல்லை. இந்த கருவா எனக்குலாம் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படியோ அக்கா பொண்ணு அரேஞ்ச் பண்ணா சரி. உன் பையன் படிப்பை முடிச்சுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு திரியறான். என் பொண்ணு இன்னும் படிப்பே முடிக்கல. அவளுக்கு ஆம்பிஷன் இருக்குடா. இந்த லட்சணத்துல காதலாம் கத்திரிக்காயம். ஏய் ஏய் நண்பா நண்பா, என் பொண்ணை வச்சுக்கிட்டு உன்னை கண்ணா அப்படின்னு கேவலமா திட்டேன்டா. சாரிடா. அது உர்றா. என் பொண்ணாடி விட உன்னை பச்சை பச்சை கேவலமா திட்டுனா. அதெல்லாம் உர்றா. டேய் அதெல்லாம் விடுங்கடா. மாமா நான் வீதியில இறங்கி நடந்து வந்தேன்னா நான் எல்லாம் வரட்டுமா? யோ சுமாரியா, ஊரே கும்பிடும். இவ்வளவு பேரையும் புகழையும் சம்பாதிச்சனா இறங்கி வந்து எங்க அக்களுக்கு தெரியாம ஊத்தி ஊத்தி கொடுத்து ஊறுகாய் ஆம்லெட்டும் போட்டு குடுக்கறேன்னா ஏன்? எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போகணுங்கிறது. சும்மா இருப்பியா? பழகின தோசுக்காக பாக்குறேன். உன் பையன் பண்ண காரியத்துக்கு உன்னை குடும்பத்தோட நாடு கடத்திருப்பேன். பெரிய ஜனாதிபதி மாமா, உங்க பொண்ணு வந்து என் வீட்டுல குத்து விளக்கு ஏத்தணும் மாமா. ஏய் கொத்து விளக்கு தானடா? ஆமா மாமா. என் பொண்ணை கண்டிப்பா ஏத சொல்றேன்டா. வீட்டுல இந்த கிளியாஞ்சிட்டு மெழுகு வச்சு லட்சி மிளகுல ஏத்தனா ஒத்துக்க மாட்டேன். சுமாரியா இல்லன்னா உங்க அக்காங்க தேடிட்டு இருப்பா. நான் வரேன். மாமா மாமா நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க மாமா. எந்த விஷயத்தடா சொல்ற? அந்த குத்து விளக்கு மேட்ற. அத சொல்றியா? ஏத்த சொல்றேன்டா. கண்டிப்பா என் பொண்ணை ஏத்த சொல்றேன்டா. தேங்க்யூ மாமா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உங்க அக்கால விட்டு ஏத்த சொல்றேன். இல்லைன்னா மாமா நான் ஏத்துறேன். முதல்ல இவனை ஏத்தணும். அக்கா பண்ண பாக்க போறேன். கொஞ்சம் நல்ல நச்சினி பண்ணாதான் நல்லா இருக்கும். எப்படா இருக்கு அண்ணே? தசாவதாரம் படத்துல வர அஞ்சாவது கமல் மாதிரியே இருக்கிறீங்க. கமலா? அதுவும் அஞ்சாவது கமலா? கேக்க நல்லா தாண்டா இருக்கு. டேய் நீ என்னடா சீவிட்டு இருக்க? சும்மா தானே சீவனே. நான் எங்க அக்கா பொண்ணை பார்க்க போறேன்னா நீ உங்க அக்கா பொண்ணை பார்க்க போறியா? நீங்க தானே பார்க்க போறீங்க. அப்ப என்னடா இன்னு தலை வேற சீவிட்டு உட்ட எனக்கு போட்டியா வந்துருவோம் போல இருக்கு. இனிமே எப்போவாவது எங்கேயாவது சீப் எடுத்து வச்சு சீவனை ஒட்டடிச்சு விட்டுருவேன். அண்ணே நான் இன் பண்றது இருக்கட்டேனே, அங்க ஒருத்த இன் பண்றானே. நேற்றுமே இருக்கா போனா? எதுக்கு இப்ப டோரை லாக் பண்ற? நீ என்ன இன்சல்ட் பண்ற? நீ என்ன லவ் பண்றியானே சந்தேகமா இருக்கு. என்ன உளர்ற? பின்ன நான் என்ன தப்பானதுக்கு கோச்சிட்டு போனேன்? ஒவ்வொரு ஆம்பளையும் தான் லவ்வர் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண விஷயம், அதை தான் நான் உன்ட்ட எதிர்பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த என்ன எதுக்காக வரணும்? கிபில உன் மனசு ரொம்ப அழுக்காயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழையறானா? இப்ப என்ன பண்ற பாரு அவன. ஆஹா, லாக்க போட்டு லாக் பண்ணிட்டானே. ஏ ரஜினி அதோ தரேன். அவன் உள்ளதா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன நடக்குதோ? கற்பனை பண்ணி பார்த்தாலே கூசுவே. ரஜினி கதவு தர. புரியுது, நல்லா புரியுது. என்ன பண்ண சந்தேக பண்ணல, நம்ம காதலி சேர்த்த சந்தேக பண்ற. இப்ப நான் என்ன பண்ண நம்புவேன்? இங்க கையா எடுத்துட்டுமா? இப்படி உயிரை விட்டவா? ஏய் இதை விட உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? முதல்ல பின் கேட்டு வெளியா போ. என் மாமா வர வேண்டாம். போ போ. ஐயோ எதுவும் பண்ணிடுறா டேய். என் பொருள் நான் சேதாரம் பண்ணிடுறா டேய். கதவை திறடா டேய். அம்மா! ஐயோ கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது தெரியல. ஜெய் ஆஞ்சநேயா!
என்னைக்குன்னு பார்த்து குட்ட பாவாட போட்டிருக்கியா? என்ன குத்த நடந்தது தெரியலையே. ஏய் எங்கடி அவன், எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அங்க இல்லையே, எங்க போயிட்டவன்? எங்க கல்ல மண்ண தூவிட்டு ரெண்டு பேரும் திருத்தணம் பண்றீங்களா? ஓஹோ, பின்வாசல் வழியா தப்பிக்க வச்சிட்டியா? விட மாட்டேன் அவனை, இப்ப அவனை போட்டு தள்ளுற பாரு. ஒரு கத்திக்கு ஒரு உரம் தான் இருக்கணும். இந்த வழியா தம்பி. கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணாள கண்டப்படி கட்டி பூடிடா. I am sorry. என் எதிரிய நான் விரட்டிட்டு வந்தப்ப இப்படி எசக்கு புசக்க ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. அடடா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு நாணம். உனக்கு ஆயிடுச்சு. ஆனா அவர் என்னை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ தனியா தான் இருக்கேன். ஐ சி. நான் மட்டும் எங்க அக்கா பொண்ணு லவ் பண்ணாம இருந்திருந்தா நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நானும் உங்களை தான். சரி சரி, நீ யாராவது பார்த்தா நல்லா இருக்காது, நீங்க போயிடுங்க. என்ன லிரில் சொப்ப என்னடா இது, மாலா வீட்ல இருந்து வர என்னடா தப்பு பண்ணி தொலைச்ச? நான் பண்ண இருக்கட்டும், உன் அருமை மகன் அந்த பாஸ்கரோட என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பண்ண பத்தி என்கிட்ட குறை சொல்றியா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா அக்கா, இது ஒரு தெண்ட கருமம், இதுகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன் தெரியலையே. ஐயோ ஐயோ, கரடி குட்டி. அண்ணா எடா, சீன் மூடு தெரியாம கண்ணாடி கட்ட. ஐயா ஏண்டி, சின்ன வயசுல இருந்து உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருந்த, இப்படி தலையில கல்ல போட்டு அடி. உன்னை கல்யாணம் பண்ணிருந்தா உண்மையாவே தலையில கல்ல போட்டு. ஓ, அந்த அளவுக்கு காதல் முத்திருச்சா? லைட்டா, முதல்ல இவனை போட்டா எல்லாம் கிளியர் ஆயிரும். உனக்குத்தான் கூடி வாழ ஒரு கூடு இல்ல, கூடி வாழ்ற குருவி கூட்ட கலைக்கணுமா? சின்ன வயசுல இருந்து உன்னை ஆசை ஆசையா சுத்தி வந்தப்பெல்லாம் கரடி குட்டி கரடி குட்டின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தின. ஆனா இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாமான்னு கூப்பிட்டியா? கைய கட்டி போட்டியம்மா. இது போதும், இந்த ஒண்ணு போதும். மாமா சொல்லிருவேன்னு பயப்படுறியா? அக்கா மாமாட்ட இந்த விஷயமா நான் சொல்லவே மாட்டேன். தேங்க்ஸ். என் கண்ணையே ஓட்ட ஒப்படைக்கிறப்பா. அதுல எப்போ அதுல ஆனது கண்ணீர் தான். ஸ்டாப், ரொம்ப பாஸ்டா இருக்கீங்கடா. ஆனா ஒண்ணு, இப்ப கூட உன்னை எனக்கு பிடிக்கலடா. ஆனா எனக்கு பிடிக்கும். நல்லா இருங்க. அந்த என்ன ராசு குட்டி, நான் என் வைஃப் பண்ணிட்ட. என்ன நீ வேற எங்க இன்னொரு எதுக்கா அக்கா பண்ணி என்னாச்சு? என்னடா இது, அக்கா பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, திடுதுப்புனு இந்த மாலாவோட மாலை எழுத்துமா வந்து நிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? ஆமாண்ணே. டேய், என்னைக்குமே நாம விரும்புற பொண்ணை விட நம்மளை விரும்புற பொண்ணு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த தத்துவத்தை யாரும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்களா? ரொம்ப புதுசா இருக்குண்ணே. ஒண்ணமா இருக்காதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ ஏற்கனவே கல்யாணமானவ தான், ஆனா இப்ப தனி மரமா நிக்கிறான். டேய், ஒருத்த ஆக்சிடென்ட் ஆகி ஊனமாயிட்டா உதவ மாட்டான்னு தூக்கி போட்டுருமாடா? அதே மாதிரி தான் இவ பழைய வாழ்க்கையை ஒரு விபத்தா நினைச்சு இவளை அரவணைச்சுக்கிட்டேன். இனிமே என் ஏரியாவில் எந்த பொண்ணுமே கண்கலங்க கூடாது.
அண்ணா அப்ப எல்லா பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுப்புன்னு சொல்றீங்களாண்ணே? குடும்பத்துல குழப்பம் பண்ண பாக்குறியா? நீ ஒண்ணு வருத்தப்படாத தங்கம். அண்ணா நீங்க மக அண்ணா நீ எதையோ தொட்ட. இனிமே இந்த தப்ப செய்ய விடவே மாட்டேன். புரிஞ்சுதா மாமா? மக்களே இதோட என் டிராக்க நான் முடிச்சுக்கிறேன். இனிமே என்கிட்ட எதிர்பார்த்து யாரும் என் வீட்டு பக்கம் வந்துடாது சரியா? டேய் ஃபர்ஸ்ட் டேட் ஏற்பாடு பண்ணுங்கடா. வாங்க அண்ணா. என் பொழுப்பு அவ்வளவுதான் அண்ணா.